Morning students, today now we are discussing about protozoan disease malaria. The last class pathinga appadina protozoan disease or moonu paathom nenikiren. One amoebiasis, second one is called kalaazar, third one is called african sleeping sickness nu paathom. Understand ah? What is protozoan disease now edha meaning? Protozoan disease the disease causing through protozoan is called protozoan disease. Protozoan disease. So protozoan disease la pathinga appdi ketta enna na paathirukku sir moonu paathirukku laya ipo next paakkadhu enna sir appdina malaria. What is malaria? Malaria அப்படினாவே protozoan disease அப்படினு சொல்றோம். ஓகேவா? Protozoan-ல நிறைய இருக்கு. அதாவது maximum பாருங்க most of the animals are free living. Few animals are parasitic. ஞாபகம் இருக்கலையா? Amoeba, Eucrina, Paramecium, Chlamydomonas, Volvox etc. ஓகே, the Plasmodium act as that is protozoan parasites. அதுவும் என்ன பேராசைட் அப்படினா எண்டோ பேராசைட்ஸ் அப்படினு சொல்லுவோம். ஓகேவா? சரிப்பா, இப்போ மலேரியா காஸ்ட் பை மலேரியா எதனால சார் உருவாகுது அப்படினு கேட்டா அதுக்கு மெயின் காரணம் பிளாஸ்மோடியம் தான். ஓகேவா? என்ன சார் இப்போ மலேரியா காஸ்ட்? என்ன சார் அப்படினா டிஃபரண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பிளாஸ்மோடியம். different kind of plasmodium அப்படினு சொல்றோம். ஓகேவா? அப்ப வெவ்வேறு வகையான plasmodium. அப்ப maximum பாத்தீங்க அப்படினா ஒரு 2 mark question கேட்கலாம். What are the types of plasmodium? What are the types of malaria? அப்ப எத்தனை டைப் ஆஃப் malaria இருக்கு? எத்தனை டைப் ஆஃப் வந்து பாத்தீங்கனா அது plasmodium இருக்கு. There are 4 type of malaria, 4 type of plasmodium. ஓகே, அப்ப அந்த 4 டைப் ஆஃப் பிளாஸ்மோடியம் டு காஸ் 4 டைப் ஆஃப் மலேரியா, நான்கு வகையான மலேரியா வந்து பார்த்தா உண்டு பண்ணுது அப்படினு சொல்றோம். அப்ப அந்த 4 டைப் ஆஃப் மலேரியா என்னென்ன சார் இருக்கு? இப்ப மேக்ஸिमम பாத்தீங்க அப்படிን கேட்டா உங்களுக்கு என்ன பிளாஸ்மோடியம் என்ன டிசீஸ் வந்து பாத்தீங்க அப்படினா உருவாக்குது அப்படினு சொல்றோம். ஃபர்ஸ்ட் பிளாஸ்மோடியம் ஐவாக்ஸ். பிளாஸ்மோடியம் ஐவாக்ஸ் னு இருக்கு. இரண்டாவது Plasmodium oval, மூணாவது Plasmodium malaria, நானாவது Plasmodium falciparum. ஓகேப்பா, what are the types of Plasmodium அப்படிங்க கேட்டா ஒன்னு Plasmodium ivax, ரெண்டு Plasmodium oval, Plasmodium malaria, fourth one is called Plasmodium falciparum. ஓகே, இப்போ ஆல் தி பிளாஸ்மோடியம் விச் லிவ் இன் வேர், இந்த எல்லா பிளாஸ்மோடியமும் எங்க சார் இருக்கும் அப்படினு கேட்டா ஆர்பிசி. ஆர்பிசி அப்ப எங்க சார் அப்படினா என்ன எல்லாம் கேக்குறாங்க. பட் தி 4 பிளாஸ்மோடியம் விச் லிவ் இன் வேர் அப்படினு கேட்டா என்ன எழுதுவீங்க? தட் இஸ் ஆர்பிசி ஆஃப் என்ன சார் அப்படினு கேட்டா மேன், மனிதனுடைய ரத்தத்தில் வந்து பார்த்தா காணப்படக்கூடிய ஒண்ணு. சரிப்பா, இதுல உங்களுக்கு என்ன டெவலப் ஆகுது அப்படினு கேட்டா டு டெவலப்பிங் குரோமோசோம்ஸ். அப்ப குரோமோசோம்ஸ் அப்படிங்கறத இங்க என்ன சார் இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ் அப்படினு சொல்வோம். வியாதியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஸ்டேஜ் எது சார் அப்படிங்கறத குரோமோசோம்ஸ் அப்படினு சொல்வாங்க. ஓகேவா? அப்ப அண்டர்ஸ்டாண்ட் ஆயிச்சா? இப்ப மேக்ஸिमम பாத்தீங்க அப்படினா இத கேரி பண்ணக்கூடிய மஸ்கிட்டோ என்ன சார் அப்படினா ஃபீமேல் Anopheles mosquito. சரி பா, இப்போ மேக்ஸिमम பாத்தீங்க அப்படினா மேல் மஸ்கிட்டோ இருக்கு, ஃபெமில அனாப்லஸ் மஸ்கிட்டோ, குவார்டன் மஸ்கிட்டோ நிறைய இருக்கு. ஏன் சார் வந்து பாத்தீங்க அப்படினா ஃபெமில மஸ்கிட்டோ மேல் மஸ்கிட்டோ டு நாட் ஃபைட்டிங் ஃபார் ஹியூமன் பீயிங் ஆர் அனிமல்ஸ் அப்படினு கேட்டா இங்க மேல் மஸ்கிட்டோ only to feed on இங்க சார் அப்படினா pollen grains ஆர் வந்து பாத்தீங்க அப்படினா கனி எக்ஸெட்ரா. The female mosquito reproduction to mature the egg.
எக் டெவலப்பிங்க்கு என்ன சார் நீட் அப்படின்னு கேட்டால் பிளட்டு. ஓகேவா, எனி பிளட் ஏதாவது பிளட் இருந்தால் தான் இட் கேன் டெவலப்பிங் ஃபார் மெச்சூர்ட் எக் ஆகும். ஸோ த ஃபீமேல் மஸ்கிட்டோ டு ஃபீட் ஆர் சக்கிங் என்னன்னு கேட்டால் ஹியூமன் பிளட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இப்போ அண்டர்ஸ்டாண்டா? அப்போ ஈஸியாக நம்ம வச்சுக்கோ, மலேரியா அப்படின்னா புரோட்டோசோன் டிசீஸ் காசு பை யார் அப்படின்னா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பிளாஸ்மோடியம். அப்போ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிளாஸ்மோடியம் யார்? பிளாஸ்மோடியம் ஐவாக்ஸ், ஓவல், மலேரியா, பால்சிபேரம். பட் ஆல் த பிளாஸ்மோடியம் விச் லிவ் இன் வேர் அப்படின்னா ஆர்பிசி ஆஃப் மேன், இட் கேன் டெவலப் இன் ப்ரோபோசோயிட்ஸ். ஓகே, இந்த ப்ரோபோசோயிட்ஸ் ஆர் ஃபீமேல் மெதுவலியை கேரி ஆகுது அப்படின்னா ஃபீமேல் அனாப்லஸ் மஸ்கிட்டோ டு யாருக்கு சார் அப்படின்னு கேட்டால் அண்டர்ஸ்டாண்டா? சரிப்பா, இப்போ இது ஒவ்வொன்றுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான மலேரியா உண்டு பண்ணுது. இப்போ வைவாக்ஸ் அப்படின்னா என்ன சொல்லுவோம், வைவாக்ஸ் மலேரியான்னு சொல்லுவோம். வைவாக்ஸ் மலேரியான்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன மேக்ஸிமம் பார்த்தா பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் அப்படின்னா என்ன மீனிங் எழுதுவீங்க, வைவாக்ஸ் மலேரியா. அடுத்து பெஞ்சின் டெர்டைன் மலேரியான்னு சொல்லுவோம், அல்லது டெர்டைன் அல்லது பெஞ்சின் டெர்டைன். அப்போ ஈஸியாக நம்ம வைவாக்ஸ் மலேரியா அல்லது டெர்டைன் மலேரியா அல்லது பெஞ்சின் டெர்டைன் மலேரியான்னு சொல்லுவோம். சார் நத்திக்கு டெர்டைன் அப்படிங்கிறது மேக்ஸிமம் நான் ஹார்ம்ஃபுல். ஓகேவா, அதான் மேக்ஸிமம் வந்து பாருங்கள் எந்த ஒரு தீங்கையும் விளைவிக்காத ஒரு பாக்டீரியா. சரி, புரோட்டோசோன் புரோட்டோசோன் என்னன்னு கேட்டால் பெஞ்சின் டெர்டைன் மலேரியான்னு சொல்லுவோம். அண்டர்ஸ்டாண்டா? சரி, இப்போ இதனுடைய லைஃப் ஸ்பான் எவ்வளோ சார் இருக்கலாம் அப்படின்னு கேட்டால் எனக்கு 48 hours. ஓகே, ரெண்டாவது பிளாஸ்மோடியம் ஓவல். ஓவல்னா என்ன சார் இருந்ததுக்கு மீனிங் சொல்லுவோம், குவாட்டர் மலேரியா. குவாட்டர் மலேரியான்னு சொல்லுவோம். அப்போ மலேரியா குவாட்டர், குவாட்டர் ஞாபகம் வச்சு, மலேரியா குவாட்டர் மலேரியா இது எவ்வளோ சார் அப்படின்னு கேட்டால் என்ன எழுதுவ தெரிய சொல்லு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் 72 hours. தென் ஓ சாரி, பிளாஸ்மோடியம் மலேரியா தான் இது. தென் பிளாஸ்மோடியம் ஓவல். ஓகேவா, பிளாஸ்மோடியம் மலேரியா தான் என்ன சார், குவாட்டர் மலேரியா தான் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் 72 hours. ரெண்டாவது பிளாஸ்மோடியம் ஓவல், ஓவல் மலேரியா அது அப்படியே. ஓகே, அப்படி இல்லை அப்படின்னு கேட்டால் உனக்கு என்ன சொல்லுவாங்க? இப்போ அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்மோடியம் மலேரியா. அதாவது இங்கே வந்து பிளாஸ்மோடியம் மலேரியா குவாட்டர் மலேரியா இருக்கும், அதே மாதிரி பிளாஸ்மோடியம் ஓவலே அப்படின்னு கேட்டால் தட் இஸ் ஓவல் மலேரியா. அல்லது மைல்ட் டெர்டைன், மைல்ட் டெர்டைன் மலேரியான்னு சொல்லுவோம். அப்போ இதனுடைய அவர்ஸ் என்ன சார் அப்படின்னா 48 hours. கடைசியா பிளாஸ்மோடியம் பால்சி பேரம், இதுதான் மாலிக்னன். மாலிக்னன் அப்படின்னாவே டெட்ஃபுல், ஃபேட்டல், இறப்பை ஏற்படுத்தக்கூடிய. இப்போ ஃபேட்டல் அப்போ என்ன எழுதுறதுக்கு குவாட்டர் மலேரியா மாலிக்னன். மாலிக்னன் மலேரியா அப்படின்னு சொல்லுவார், ஃபேட்டல் ஆர் ட்ரெட்ஃபுல் மலேரியா. சரி, இதுதான் உனக்கு எவ்வளோ சார் அவர்ஸ் அப்படின்னு கேட்டால் 36 to 48 hours. ஓகேவா, சரி, இது மேக்ஸிமம் 1 mark questions கேட்கலாம். அப்படி இல்லைன்னா ரைட்ட வந்து டைப்ஸ் ஆஃப் மலேரியான்னு கேட்கலாம். ஓகேவா, டைப்ஸ் ஆஃப் மலேரியான்னு இது எழுதிக்கும், டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்மோடியம் இது, அதனுடைய இன்குபேஷன் பீரியட் பார்த்தீங்க அப்படின்னு இது சொல்லலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் உனக்கு என்னது லைஃப் சைக்கிளாக பிளாஸ்மோடியம் இருக்குது, அதை நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். தேங்க்யூ.